First order linear differential equation. The first order linear differential is the form of dy by dx plus py equal to q. In the format ல இருந்துச்சுன்னா ஒன்னு இந்த மாடல் இருக்கும் சரிங்களா. அப்படி இருந்தா அதுக்கான சொல்யூஷனுக்கான ஃபார்முல பாருங்க. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் பாருங்க. அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா பாருங்க, அதாவது y இன்ட்டு அதுக்கு சொல்யூஷன் y இன்ட்டு இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் பிளஸ் இதுதான் சொல்யூஷன் ஆக்சுவலாக சரிங்களா. சரி, இந்த இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ்னா என்ன அப்படின்னா முதல்ல அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஐஎஃப்னு சொல்லலாம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். இப்போ இது இந்த ஃபார்மில் எப்படி கூட எழுதலாம், ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி இருக்கு பாருங்க. ஸோ எப்படி எழுதலாம், இந்த ஐஎஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்ன்றது இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இதான் ஐஎஃப். சரி, இந்த பினா என்ன, அதேமாதிரி இந்த இடத்துல கியூனா என்ன அப்படின்றதுலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ சரிங்களா. இப்போ பாருங்க, ஸோ இப்போ கொஸ்டின் கொடுத்தோடனே முதல்ல என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணுமா, அதாவது dy by dx plus py equal to q. அதில் இந்த y-ஓட கோஎஃபிஷியன் தான் p, இந்த கான்ஸ்டன்ட் அதாவது ஆர்ஹெச்எஸ்ல இருக்குல்லையே அது வந்து q அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த முதல்ல அந்த சொல்யூஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போடணும் சரிங்களா. இதில் இன்னொரு மாடலும் இருக்குது அப்படின்னா, இப்போ dy by dx இப்போ dx by dy ன்னு வந்துன்னு வச்சுங்களேன், அப்படியே மாற்றிக்கணும் வேற ஒன்று இது பாருங்க. dx by dy இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே பாருங்க, ஒருவேளை dy by dx இல்லாமல் dx by dy plus px, அதாவது py இன் பதில px equal to q அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதான் ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ இங்கே ஒய் இன்ட்டு இ பவர் பிடிஏ பிடிஒய்னு இருக்கும், அது அதாவது டிஎக்ஸ் இருக்கும் டிஒய்னு மாற்றிக்கணும். அந்த ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டுக்கணும், அதேமாதிரி இந்த இடத்துல டிஎக்ஸ் இப்போ இல்லை டிஒய் போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இதில் ரெண்டு மாடல் இருக்குது. இப்போ போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு பிஒய்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் பார்த்துலேயே அந்த மாதிரி ரொம்ப ஈஸி இந்த மாடல். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 10.22 டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பாருங்க, அந்த ஃபார்மேட்ல அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. அப்போ இந்த கொஸ்டின் அப்படியே இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா பியோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டூ, அதுதான் பி. இது ஒரு பி ஈக்குவல் டு, அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல கியூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ். முடிஞ்சிடுச்சா, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், முதல்ல ஐஎஃப் கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் சரிங்களா. ஐஎஃப்னா நான் கொடுத்துறேன், ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் தான். சரி, முதல்ல அதனுடைய பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். இன்டகிரல் பியோட வேல்யூ போட்டு இன்டகிரேட் பண்ணும், வேற இல்லை பியோட வேல்யூ இன்டகிரேட் பண்ணும். பி வந்து டூ இல்லையா, அப்போ இன்டகிரேட் பண்ணால் டூ எக்ஸ். அதை எடுத்து வந்து இந்த ஐஎஃப்ல போடணும், இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இ பவர் இந்த இன்டகிரல் பிடிஎக்ஸ் வேல்யூ டூ எக்ஸ். அப்போ இ பவர் டூ எக்ஸ் ஆல் தான் ஐஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஆக்சுவலாக சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, ஒய் இன்ட்டு ஐஎஃப் அதாவது ஒய் இன்ட்டு இன்டகிரல் அதாவது ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இதான் சொல்யூஷனு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க பாருங்க, y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஒரு வேல்யூ என்னதான் இ பவர் டூ எக்ஸ். லெஃப்ட் சைடு நமக்கு வேலை இல்லை, ரைட் சைடு மட்டும் தான் வேலை. இந்த கியூட வேல்யூ என்ன பாருங்க, கியூட வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் தான் இ பவர் டூ எக்ஸ், அதை அப்ளை பண்ணி இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி சரியா. இப்போ லெஃப்ட் சைட் பிரச்சனை இல்லை, ரைட் சைட் மட்டும் இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா. அங்கே பாருங்க, இந்த இ பவர் டூ எக்ஸும் இ பவர் மைனஸ் எக்ஸ் ரெண்டும் இதுவாகும்போது பவர்ஸ் ஆட் பண்ணும்போது டூ எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா இ பவர் எக்ஸ்னு ஆகிடும் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிளாக மாறிடுச்சு பாருங்க. ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து ஒய் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் அது அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக இ பவர் எக்ஸ்னு ஆகிடும் சிம்பிளாக, இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணணும், இ பவர் எக்ஸ் பிளஸ் சி, அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இ பவர் டூ எக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிடுறாங்க, டிவைட் பண்ணிடுறாங்க. ஒய் ஈக்குவல் டு எங்கன்னா அங்கே இருக்குன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கா, டிவைட் பை இ பவர் டூ எக்ஸ்னு ஆகிடும். அப்போ இந்த இ பவர் டூ எக்ஸை தனித்தனி டிவைட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும். அதே மாதிரி இந்த இ பவர் அதாவது எப்படின்னா இ பவர் எக்ஸ் பை இ பவர் டூ எக்ஸ் பிளஸ் சி பை இ பவர் டூ எக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த இ பவர் டூ எக்ஸ் அப்படியே நியூமரேட்டர் போச்சுன்னா இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ஆகிடும். அப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ், அதான் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ். அதே மாதிரி இங்கே இ பவர் டூ எக்ஸ் வந்து நியூமரேட்டர் போச்சுன்னா இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ஆகிடும். ஸோ அதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்படியே விட்டாலே கரெக்டு தான், அதுக்கு தான் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆறு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டாலே கரெக்டு தான். இப்போ இந்த ஆன்சர் வந்து நம்ம இப்படியே விட்டாலே கரெக்டு தான், ஒய் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு விட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டு தான் சரிங்களா.